அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, நாம் மறுபடியும் பயிற்சியை மேற்கொள்வோம். அதற்கு முன்னதாக தங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நாம் அதாவது படற்கை ஒருமை பெயர் சொல்லான இட் என்ற அகிரினை ஒருமை பெயர் சொல்லுக்கு நாம் வந்து இட்டு அதை சார்ந்த பெயர் சொற்களுக்கு வந்து நாம் வந்து பயிற்சி எடுக்க போகிறோம் இல்லைங்களா. சரி, இப்போ வந்து பயிற்சி எடுக்கிறோம்னா கடந்த காலத்தினுடைய உபகாலங்களான சப்ஸ்டன்ஸ்களான அதாவது சாதாரண கடந்த காலம், கடந்த தொடர்காலம், கடந்த முற்றுக்காலம், கடந்த முற்று தொடர்காலம் என அனைத்து காலத்திற்கும் நாம் வந்து பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம். இப்பொழுது தற்பொழுது பேச்சை உருவாக்குவது, நேரடி பேச்சை உருவாக்குவது என்பது தங்களுக்கு எவ்விதமான சிரமமும் இருக்காது என்பதை நான் நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து த டாக் ஏட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், த டாக் ஏட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது நாய் மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தனது உணவை சாப்பிட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த டாக் ஏட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரடி பேச்சுக்கு உண்டான விதியை பாருங்கள், அந்த விதிகள் வந்திருக்கான்னு பாருங்கள். முன்னாடி சொல்லியிருக்கேன் பல தடவை, இப்போ அங்கே வந்து பார்த்தா ஹீசி ஐவி யூயுங்கிற பேச்சொற்களுக்கு பதில் இங்கே டாக்ங்கிறது வந்திருக்கு இல்லைங்களா கடந்த காலத்தில். அப்போ இந்த டாக் ஏட் ஃபுட்டுங்கிறது, த ஏட்டுங்கிறது வந்து டிட் ஈட்னு மாற்றிங்க இல்லையா, அப்போ தான் வந்து அடுத்த பேச்சுக்கள் உருவாக்குவதற்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையான வழி வந்து கிடைக்குங்க. அப்போ வந்து த டாக் டிட் ஈட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை பேச்சு வந்து டிட் அண்ட் ஈட்டு, எதிர் நேரடி கேள்வி வந்து டிட் த டாக் ஈட்டு எதிர்மறை கேள்வி வந்து டிட் அண்ட் சாப்பிடவில்லையா, டிட் அண்ட் த டாக் ஈட். அப்போ வென் டிட்டு ஒய் டிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து நாய் சாப்பிட்டதா சாப்பிடவில்லை, எப்பொழுது சாப்பிட்டது, ஏன் சாப்பிட்டது, எப்படி சாப்பிட்டது, யார் கூட, எதற்காக, என்ன காரணத்திற்காக, யாருக்காக, என்ன நோக்கத்திற்காக சாப்பிட்டது, ஏன் சாப்பிடவில்லை, எதற்காக சாப்பிடவில்லை, எப்படி சாப்பிடவில்லை, எப்பொழுது சாப்பிடவில்லை, என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக சாப்பிடவில்லை என்ற அர்த்தங்களில் முதலில் பேச்சு ஆரம்பிகளை சொல்லிவிட்டு அதற்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை தொடருங்கள். அப்போ த டாக் ஏட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், த டாக் டிடன்ட் ஈட், அதாவது பேச்சு ஆரம்பிகளை மேலே சொல்லிடலாமே. அப்போ த டாக் டிட் ஈட், த டாக் டிட், த டாக் டிடன்ட், த டிட் த டாக், டிடன்ட் த டாக், வென் டிட் த டாக், ஒய் டிட் த டாக், ஹவு டிட் த டாக், வித் ஹூம் டிட் த டாக், ஃபார் வாட் டிட் த டாக், ஃபார் ஹூம் டிட் த டாக், ஃபார் வாட் ரீசன் டிட் த டாக், ஃபார் வாட் பர்பஸ் டிட் த டாக், வென் டிடன்ட் த டாக், ஒய் டிடன்ட் த டாக், ஹவு டிடன்ட் த டாக், வித் ஹூம் டிடன்ட் த டாக், ஃபார் வாட் டிடன்ட் த டாக், ஃபார் ஹூம் டிடன் த டாக், ஃபார் வாட் ரீசன் டிடன் த டாக், ஃபார் வாட் பர்பஸ் டிடன் த டாக். அப்போ த டாக் ஏட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், த டாக் டிடன் ஈட் ஃபுட் ஆஃப்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டிட் த டாக் ஈட் ஃபுட் ஆஃப்டர் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டிடன் த டாக் ஈட் ஃபுட் ஆஃப்டர் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், வென் டிட் த டாக் ஈட், வென் டிட் த டாக் ஈட், ஹவு டிட் த டாக் ஈட், ஒய் டிட் த டாக் ஈட், வித் ஹூம் டிட் த டாக் ஈட், ஃபார் வாட் டிட் த டாக் ஈட், ஃபார் ஹூம் டிட் த டாக் ஈட், ஃபார் வாட் ரீசன் டிட் த டாக் ஈட், சாரி, ஃபார் வாட் பர்பஸ் டிட் த டாக் ஈட், ஒய் டிடன் த டாக் ஈட், ஏன் சாப்பிடவில்லை, ஹவு டிடன் த டாக் ஈட், வென் டிடன் த டாக் ஈட், வென் டிடன் த டாக் ஈட், எப்பொழுது சாப்பிடவில்லை, வித் ஹூம் டிடன் த டாக் ஈட், ஃபார் வாட் டிடன் த டாக் ஈட், ஃபார் ஹூம் டிடன் த டாக் ஈட், ஃபார் வாட் பர்பஸ் டிடன் த டாக் ஈட், ஃபார் வாட் ரீசன் டிடன் த டாக் ஈட். இப்போ அதுக்கடுத்து த டோர் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி, த டோர் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்போ வந்து இட் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலின்னு கூட வந்து சொல்லாங்க. அப்போ இட் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி, அப்போ த டோர் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி, இட் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி, அது தானாக மூடியது. அப்போ இட் க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி, அப்போ இட் டிட் க்ளோஸ்னு வருங்க. அப்போ அந்த பேச்சு ஆரம்பியில் இருந்தாங்க இட் டிட் க்ளோஸ், இட் டிடன்ட் க்ளோஸ், டிட் இட் க்ளோஸ், டிடன்ட் இட் க்ளோஸ். அப்போ இட் டிட், இட் டிடன்ட், did it, didn't it, when did it, why did it, how did it, with whom did it, for what did it, for whom did it, for what reason did it, for what purpose did it, why didn't it, how didn't it, when didn't it, with whom didn't it, for what didn't it, for whom didn't it, for what reason didn't it, for what purpose didn't it. Appa it closed automatically, it didn't close automatically, it didn't close automatically, it closed nu solakudanga close na solana, it didn't close automatically, did it close automatically, didn't it close automatically, when did it close automatically, why did it close automatically, how did it close automatically,
With whom did it close automatically? For what did it close automatically? For whom did it close automatically? For what reason did it close automatically? For what purpose did it close automatically? But why didn't it close automatically? How didn't it close automatically? When didn't it close automatically? எப்பொழுது தானாகம் மூடவில்லை. When didn't it close automatically? With whom didn't it close automatically? For what didn't it close automatically? For whom didn't it close automatically? For what purpose didn't it close automatically? For what reason didn't it close automatically? என்ன காரணத்திற்காக என்ன காரணத்தினால் அது ஆட்டோமேட்டிக்காக மூடவில்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க இல்லையா. அதுக்கடுத்தது த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு குட் அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். த எக்கனாமிக் குளோபலைசேஷன் அதாவது பொருளாதார உலகமயம் என்பது வந்து பார்த்தா நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியது, நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியது அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குட் அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். சரி, அப்போ வந்து பார்த்தா த எக்கனாமிக் குளோபலைசேஷன் டிட், அப்போ ஈல்டட் அப்படிங்கிறது வந்து டிட் ஈல்டு, டிடன்ட் ஈல்டு, டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, டிடன்ட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, வென் டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, வை டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, ஹவு டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, ஃபார் வாட் டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, ஃபார் ஹூம் டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, ஃபார் வாட் ரீசன் டிட் த எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஈல்டு, ஃபார் what purpose the economic globalization yield, for what purpose did the economic globalization yield, அதே மாதிரி why didn't the economic globalization yield, how didn't the economic globalization yield, when didn't the economic globalization yield, for whom didn't the economic globalization yield, for what didn't the economic globalization yield, for whom didn't the economic globalization yield, for what reason didn't the economic globalization yield, for what purpose didn't the economic globalization yield. அப்போ the economic globalization yielded good and positive results, the economic globalization didn't yield good and positive results. Did the economic globalization yield good and positive results? Didn't the economic globalization yield good and positive results? When did the economic globalization yield good and positive results? Why did the economic globalization yield good and positive results? How did the economic globalization yield good and positive results? For whom did the economic globalization yield? For whom did the economic globalization yield good and positive results? With whom did the economic globalization yield good and positive results? For what did the economic globalization yield good and positive results? For what reason did the economic globalization yield good and positive results? For what purpose did the economic globalization yield good and positive results? Why didn't the economic globalization yield good and positive results? How didn't the economic globalization yield good and positive results? When didn't the economic globalization, எப்பொழுது economic globalization, உலக பொருளாதார உலகமயம் என்பது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. When didn't the economic globalization yield good and positive results? With whom didn't the economic globalization yield good and positive results? For what didn't the economic globalization yield good and positive results? For what reason didn't the economic globalization yield good and positive results? For what purpose didn't the economic globalization yield good and positive results? அதுக்கப்புறம் increased contact between people paved the way for economic growth. நாகரீகமான உலகங்க, டெலிஃபோன் வளர்ச்சி, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி செல்லுலர் ஃபோன் வசதி அப்படிங்கிற இன்னைக்கு வசதி பெருகிய காலத்தில் நாம் வாழ்வதனால இன்னைக்கு வந்து கான்டாக்ட்ஸ் பிட்வீன் பீப்புள், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மத்தியில் இருக்க மக்களுக்கு, நாடு விட்டு நாடு உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக நிறைய தொடர்புகள் வந்து ஏற்பட்டுருக்குது. அப்போ அது வந்து இன்க்ரீஸ்டு கான்டாக்ட் பிட்வீன் பீப்புள்னு சொல்லாங்க. அது வந்து ஒரு வழி அமைத்திருக்கிறது, பேவ் த வே, எதற்காக ஒரு புதிய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு புதிய வழியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அது இன்க்ரீஸ்டு கான்டாக்ட் பிட்வீன் பீப்புள் paved the way for economic growth, paved the way for economic growth. அப்போ வந்து இதை வந்து பார்த்தா the increased economic growth the increased contact between people did pave, the increased contact between people didn't pave, did the increased contact between the people pave, didn't the increased contact between the people pave, when did the increased contact between the people pave, how did the increased contact
between the people pay? Why did the increased contact between the people pay? For what did the increased contact between the people pay? For what reason did the increased contact between the people pay? For what purpose did the increased contact between the pay? Increased contact between the people pay. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சு ஆரம்பிகளை சொல்லிவிட்டு இப்போ மாதிரி பேச்சு பேச்சு போங்க. த இன்க்ரீஸ்டு கான்டாக்ட் பிட்வீன் த பே பீப்புள் பேவ்ட் தி வே ஃபார் எக்கனாமிக் க்ரோத். த இன்க்ரீஸ்டு கான்டாக்ட் பிட்வீன் த பீப்புள் டிடின் பேவ் த வே ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத். Did the increased contact between the people pave the way for economic growth? Didn't the increased contact between people pave the way for economic growth? When did the increased contact between the people pave the way for economic growth? Why did the increased contact between the people pave the way for economic growth? How did the increased contact between the people pave the way for economic growth? With whom did the increased contact between people pave the way for economic growth? For what did the increased contact between the people pave the way for economic growth? For what reason did the increased contact between the people pave the way for economic growth? For what purpose did the increased contact between the people pave the way for pave the way for economic growth? Why didn't the increased contact between people pave the way for economic growth? How didn't the increased contact between the people pave the way for economic growth? Why didn't the increased contact between the people pave the way for economic growth? With whom didn't the increased contact between the people pave the way for economic growth? For what didn't the increased contact between the people pave the way for economic growth? For whom didn't the increased contact between the people pave the way for economic growth? For what reason didn't the increased contact between the people pave the way for economic growth? For what purpose didn't the increased contact between the people pave the way for economic growth? For what purpose didn't the increased contact between the people pave the way for economic growth? மாணவ நண்பர்களே, தற்பொழுது நீங்கள் வந்து சாதாரண கடந்த காலத்திற்கு வந்து ஈட்டு சார்ந்த பெயர்ச்சொற்களுக்கு, அகிரிணை பெயர்ச்சொற்களுக்கு, ஒருமை பெயர்ச்சொற்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். அதற்கடுத்தது அதே மாதிரி கடந்த தொடர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இட்டு சார்ந்த ஒருமை அகிரிணை பெயர்ச்சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிற்சி எடுக்க போகிறீங்க இல்லையா. அப்போ வந்து When I reached the spot, the house was burning in fire. நான் அந்த ஸ்பாட்டை அடைந்த பொழுது, when I reached that spot, அடைந்த பொழுது இல்லையா வந்து பாருங்க, the house was burning in fire. அந்த வீடு தீயில் எரிந்து கொண்டிருந்தது. Was burning in fire. The house was burning in fire. It was burning in fire. அப்போ வந்து பாருங்க, இதுக்கு பேச்சு ஆரம்பிக்கல சொல்லுங்க பாப்போம். அப்போ the house was burning. The house wasn't burning. Was the house burning? Wasn't the house burning? அப்போ வந்து the house was. The house wasn't. Was the house, wasn't the house, when was the house, why was the house, how was the house, with whom was the house, for what was the house, for whom was the house, for what reason was the house, for what purpose was the house, why wasn't the house, how wasn't the house, when wasn't the house, why wasn't the house, with whom wasn't the house, for what wasn't the house, for whom wasn't the house, for what purpose wasn't the house, for what reason wasn't the house. But the house was burning in fire. The house wasn't burning in fire. Was the house burning in fire? Wasn't the house burning in fire? When was the house burning in fire? Why was the house burning in fire? How was the house burning in fire? With whom was the house burning in fire? For what was the house burning in fire? For whom was the house burning in fire? For what reason was the house burning in fire? For what purpose was the house burning in fire? Why wasn't the house burning in fire? How wasn't the house burning in fire? With whom wasn't the house burning in fire? For what wasn't the house burning in fire? For what reason wasn't the house burning in fire? For what purpose wasn't the house burning in fire? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வரக்கூடிய பேச்சுகள் எல்லாமே வழக்கு ரீதியாக வரும்னு நினச்சிக்காதாங்க. எரிந்து கொண்டிருந்தது, எரிந்து கொண்டிருக்கவில்லை, எரிந்து கொண்டிருந்ததா, எரிந்து கொண்டிருக்கவில்லையா, எப்பொழுது, ஏன், எப்படி, எதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து பாருங்க. எரிந்து கொண்டிருந்தது, எப்படி, ஏன், எதற்காக, யார் கூட, என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக எரிந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோங்க இல்லைங்களா. அப்புறம் அதுக்கடுத்து the allotment was giving the way of allotment was giving distress giving us distress then
கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் தென் அப்பொழுது வந்து இந்த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கப்பட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஒவ்வொரு வேலையும் பகிர்ந்தளிக்கப்பட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதாக கொடுத்து கொண்டிருப்பதாக இருந்தது கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா இது ஒரு தொடர்ச்சி காலம் கடந்த காலத்தில் ஒரு தொடர்ச்சி குறிக்கக்கூடியது கொடுத்து கொண்டிருந்தது அப்போ கொடுத்தது கொடுத்து கொண்டிருந்தது கொடுத்திருந்தது கொடுத்து கொண்டே இருந்தது இப்போ கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து அதனுடைய கிளை பயிற்சிகளை வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறோங்க இல்லைங்களா அப்போ முன்னாடி பார்த்தீங்களா பேர்னிங் எரிந்து கொண்டிருந்து எரிந்தது எரிந்து கொண்டிருந்தது எரிந்திருந்தது எரிந்து கொண்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லாங்க அப்போ வந்தால் எரிந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிற்சி எடுத்தீங்க இப்போ வந்து பார்த்தா கொடுத்து கொண்டிருந்தது இல்லையா கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பயிற்சி எடுக்கலாம் அப்போ த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் வாஸ் கிவிங் டிஸ்ட்ரெஸ் வாஸ் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் தென் த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் வாஸ்இன் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் தென் த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் வாஸ் த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் வாஸ் இன் த வே ஆஃப் ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் வென் வாஸ் தி ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் வை வாஸ் தி ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் ஹவு வாஸ் தி ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் வித் ஹூம் வாஸ் தி ஒர்க் அலாட்மெண்ட் கிவிங் அஸ் டிஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் for what was the work allotment was giving us distress the work allotment giving us distress for what purpose was the work allotment giving us distress why wasn't the work allotment giving us distress yen kodutu kondirukavillai how wasn't the work allotment giving us distress when wasn't the work allotment giving us distress with whom wasn't the work allotment giving us distress for what wasn't the work allotment giving us distress for what reason wasn't the work allotment giving us distress for what purpose wasn't the work allotment giving us distress அப்போ வந்து இந்த மாதிரியான பயிற்சி எடுத்துட்டீங்க அப்போ இந்த க்ரௌட் வாஸ் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் அதிகாரிகளை எதிர்த்து கோபமாக வாதிட்டு கொண்டிருந்தது கோபமாக கலவரத்தில் ஈடுபட்டது ரேஜிங் அகேன்ஸ்ட் தி ரேஜ்னா வந்து கலவரத்தில் ஈடுபடுதல் கோபமாக வாதிடுதல் எதிர்த்து பேசுதல் அந்த மாதிரியான அதை வந்து குறிக்கும் அந்த க்ரௌட் வாஸ் த அந்த கூட்டம் வாஸ் ரேஜிங் அகைன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் அதிகாரிகளை எதிர்த்து வாதாடி கொண்டிருந்தது கோபமாக அப்படின்னு வந்து சொல்லாங்களா அப்போ வந்து த க்ரௌட் வாஸ் ரேஜிங் அகைன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் அப்போ த க்ரௌட் வென் வாஸ் த க்ரௌட் வை வாஸ் த க்ரௌட் ஹவு வாஸ் த க்ரௌட் வித் ஹூம் வாஸ் த க்ரௌட் ஃபார் வாட் வாஸ் த க்ரௌட் ஃபார் ஹூம் வாஸ் த க்ரௌட் ஃபார் வாட் ரீசன் வாஸ் த க்ரௌட் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் த க்ரௌட் வை வாசன் த க்ரௌட் ஹவு வாசன் த க்ரௌட் வென் வாசன் த க்ரௌட் வித் ஹூம் வாசன் த க்ரௌட் ஃபார் வாட் வாசன் த க்ரௌட் ஃபார் whom was in the crowd for what reason was in the crowd for what purpose was in the crowd appo it was அப்படின்னு சொல்லலாம் இட் வாஸ் ரேஜிங் அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டிஸ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்போ இட் வாஸ் இட் வென் வாஸ் இட் வை வாஸ் இட் ஹவு வாஸ் இட் வித் ஹூம் வாஸ் இட் ஃபார் வாட் வாஸ் இட் ஃபார் வாட் ரீசன் வாஸ் இட் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் இட் வென் வாஸ் அண்ட் இட் வை வாஸ் அண்ட் இட் ஹவு வாஸ் அண்ட் இட் வித் ஹூம் வாஸ் அண்ட் இட் ஃபார் வாட் வாஸ் அண்ட் இட் ஃபார் ஹூம் வாஸ் அண்ட் இட் ஃபார் வாட் ரீசன் வாஸ் அண்ட் இட் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் அண்ட் இட் ஸோ இட் வாஸ் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் இட் வாசன் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வாஸ் இட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வாஸ் அண்ட் இட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் When was it raging against the authorities? Why was it raging against the authorities? How was it raging against the authorities? With whom was it raging against the authorities? For what was it raging against the authorities? For whom was it raging against the authorities? Sorry. For what reason was it raging against the authorities? For what purpose was it raging against the authorities? Why wasn't we raging against the authorities? How wasn't raging against the authorities? How wasn't raging against the authorities? With whom wasn't raging against the authorities? For what wasn't raging against the authorities? For whom wasn't raging against the authorities? For what reason was it wasn't it raging against the authorities? For what purpose wasn't it raging against the authorities? Why wasn't it raging? How wasn't it raging? With whom wasn't it raging? For what wasn't it raging? How wasn't it raging? For what reason wasn't it raging? For what purpose wasn't it raging? Enna nokathirkaga adhigarigalai edirthu vaadittu kondirukavillai illaya kovamaga vaadittu kondirukavillai abingiradhu vandu arthathula vandu solranga so appo it was
அப்போ த க்ரௌட் வாஸ் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் த க்ரௌட் வாசன் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வென் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஹவு வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வித் ஹூம் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் ஹூம் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் ரீசன் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வை வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஹவு வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் வித் ஹூம் வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் ரீசன் வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் ஃபார் வாட் பர்பஸ் வாசன் த க்ரௌட் ரேஜிங் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் அப்போ வந்து இட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்போ இட் வாஸ் போசிங் அ பிக் ப்ராப்ளம் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டது இட் வாஸ் போசிங் அ பிக் ப்ராப்ளம் இட் வாசன் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது கொடுத்து கொண்டிருக்கவில்லை கொடுத்து கொண்டிருந்ததா கொடுத்து கொண்டிருக்கவில்லையா எப்பொழுது ஏன் எப்படி எதற்காக யார் கூட என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கிறது எப்படி ஏன் எதற்காக எதற்கு யாருக்காக என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கவில்லை அப்போ இட் வாஸ் இட் வாசன்ட் வாஸ் இட் வாசன்ட் இட் வென் வாஸ் இட் வை வாஸ் இட் ஹவ் வாஸ் இட் வித் ஹூம் வாஸ் இட் ஃபார் வாட் வாஸ் இட் ஃபார் ஹூம் வாஸ் இட் ஃபார் வாட் ரீசன் வாஸ் இட் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் இட் வென் வாசன்ட் இட் வை வாசன்ட் இட் ஹவ் வாசன்ட் இட் வித் ஹூம் வாசன்ட் இட் ஃபார் வாட் வாசன்ட் இட் ஃபார் ஹூம் வாசன்ட் இட் ஃபார் வாட் ரீசன் வாசன்ட் இட் ஃபார் வாட் பர்பஸ் வாசன்ட் இட் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து ஆங்கிலம் வந்து நம்மளுடைய நுனிநாக்கில் தங்கும் இல்லைங்களா இது பல தடவை பயிற்சி எடுங்க நம்மளுடைய சொல்லியிருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்போ இட் வாஸ் போசிங் அ பிக் ப்ராப்ளம் தென் இட் வாசன்ட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வென் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஹவ் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வித் ஹூம் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஹூம் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் ரீசன் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வென் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஹவ் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வித் ஹூம் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் வை வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஹூம் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் ரீசன் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் வாட் பர்பஸ் வாசன்ட் இட் போசிங் அ பிக் ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் அதை சொல்லத்தான் நினைக்கிற நூலையும் அந்த பேச்சு உருவாக்குறதுக்குன்னு அந்த முயற்சியுமே போடலைங்க அணிச்ச செயலாக உருவாது அந்த மாதிரியான சூழலுக்கு நீங்களும் வர வேண்டும் புரியுதுங்களா அப்போ வந்து இந்த பேச்சு ஆரம்பிகள்ங்கிறது வந்து பார்த்தா ஒரு பேச்சை பேசுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக விளக்கமாக ஆழமாக மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்குண்டான பயிற்சியையும் மேற்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் ஆங்கிலத்தை சரணமாக பேச முடியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கடந்த முற்றுக்காலம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்போ த ஃபயர் ஹேட் ரூயின்ட் த ஹோல் வில்லேஜ் அப்போ த ஃபயர் ஹேட் ரூயின்ட் அழித்திருந்தது அங்கே வில்லேஜில் ஒரு தீ பிடிச்சிருச்சுங்க அதனால அந்த தீ வந்து அந்த ஹோல் வில்லேஜையும் அழித்திருந்ததுன்னு சொல்லாங்களா அப்போ வந்து நம்ம அழித்திருந்தது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கான நம்ம வந்து பேச்சுக்களை கிளை பேச்சுக்களை நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோங்க அப்போ இந்த கடந்த முற்று பேச்சு எப்படி உருவாங்கிறது முன்னாடி இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு உண்டான விளக்கங்கள் வந்து தேவையில்லைங்க அப்போ த ஃபயர் ஹேட் அண்ட் த ஃபயர் வென் ஹேட் த ஃபயர் வை ஹேட் த ஃபயர் ஹவு ஹேட் த ஃபயர் வித் ஹூம் ஹேட் த ஃபயர் ஃபார் வாட் ஹேட் த ஃபயர் ஃபார் ஹூம் ஹேட் த ஃபயர் ஃபார் வாட் ரீசன் ஹேட் த ஃபயர் ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் த ஃபயர் வை ஹேட் அண்ட் த ஃபயர் ஹவு ஹேட் அண்ட் த ஃபயர் வித் ஹூம் ஹேட் அண்ட் த ஃபயர் ஃபார் வாட் ஹேட் அண்ட் த ஃபயர் ஃபார் ஹூம் ஹேட் அண்ட் த ஃபயர் ஃபார் வாட் ரீசன் ஹேட் அண்ட் த ஃபயர் ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் அண்ட் த ஃபயர் த ஃபயர் ஹேட் கம்ப்ளீட்லி ரூயின் த வில்லேஜ் த ஃபயர் ஹேட் அண்ட் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஹேட் அண்ட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் வென் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஹவு ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் வித் ஹூம் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் வை ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் வாட் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் ஹூம் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் வாட் ரீசன் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் வை ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஹவு ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஹவு ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் ஹூம் ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் வாட் ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ் ஃபார் ஹூம் ஹேட் இன் த ஃபயர் ரூயின் த ஹோல் வில்லேஜ்
For what reason add in the fire ruin the whole village? For what purpose add in the fire ruin the whole village? So இதுல வந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு அகிரணியா இருக்கிறதுனால ஃபயருங்கிறது வந்து பானா அது பாட்டுக்கு எதேச்சியாக காத்தடிக்கிற திசையில் வந்து பரவக்கூடிய ஒரு சமாச்சாரங்கிறதுனால பெரும்பாலான கேள்வி பேச்சுக்கள் உணர்வுக்கு மாறுபட்டதாக தான் இருக்கும். பட் இலக்கண ரீதியாக நம்ம பயிற்சி எடுக்கிறோங்க, வழக்கு ரீதியாக வருங்கிறத வந்து பார்த்தோம்னா நம்ம பேச சூழல் உருவாகும் பொழுது நம்ம அறிவு வந்து அதை டிசைட் பண்ணிக்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கடுத்து சிஸ்டமேட்டிக் ஒர்க் ப்ராக்டிஸ் ஹேட் கிவன் அஸ் மெனி ஃப்ரீ டைம்ஸ். அதாவது சிஸ்டமேட்டிக்காக எங்களால் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ப்ராக்டிஸ் வந்து நிறைய ஃப்ரீ டைம்ஸை, அதாவது ஃப்ரீ நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த கொடுத்திருந்ததுக்கு உண்டான கிளை பயிற்சிகளை தான் வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ண போகிறோம். அப்போ சிஸ்டமேட்டிக் ஒர்க் ப்ராக்டிஸ் ஹேட் கிவன் அஸ் மெனி ஃப்ரீ டைம்ஸ் had the systematic work practice given us many practice had in the systematic work practice given us many free times when had the systematic work practice given us many free times how had the systematic work practice given us many free times with whom had systematic work practice given us many free times for what had systematic work practice given us many free times for whom had systematic work prize given us many free times for what reason systematic work prize for what reason had the systematic work practice given us many free times for what purpose had the systematic work practice had given us many free times why hadn't the systematic work practice given us many free times how hadn't the systematic work practice given us many free times when hadn't the systematic work practice given us many free times with whom hadn't the systematic work practice given us many free times for what hadn't the systematic work prize given us many free times for what reason hadn't the systematic work prize given us many free times for what purpose hadn't the systematic work prize given us many free times appo it hadn't given us, hadn't it given us, when had it given us, why had it given us, how had it given us, with whom had it given us, for what had it given us, for what reason had it given us, for what purpose had it given us, when hadn't it given us, how hadn't it given us, why hadn't it given us, with whom hadn't it given us, for what hadn't it given us, for whom hadn't it given us, for what reason hadn't it given us, for what purpose hadn't it given us. இப்போ வந்து நீங்க அர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆங்கிலத்து வழியாக ஒரு தடவை ஆழமா உணர்ந்து கொள்ளுங்க, மறுபடியும் உணர்வு பூர்வமாக இந்த பிராக்டிஸை வந்து அணுகுங்கள். மறுபடியும் வாய் வார்த்தைக்காக நீங்க வந்து நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லிட்டு அர்த்தபூர்வமாக நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலைன்னா ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் மீனிங்கே இல்லைங்க, அர்த்தம் இல்லை. அதனால வந்து ஒரு பயன் வந்து மிகப்பெரிய பயன் விளையக்கூடியதாக இல்லை. ஸோ அப்போ வந்து இது இந்த இதுக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோங்க இல்லைங்களா. இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபயர் ஹேட் பீன் ரூயிங் த ஹோல் வில்லேஜ். அப்போ வந்து நிகழ்முற்று தொடருக்கு போங்க. த ஃபயர் ஹேட் பீன் ruining the fire had been ruining the whole village அழித்துக்கொண்டே இருந்தது. The fire hadn't been ruining the whole village had the fire been ruining the whole village hadn't the fire been ruining the whole village அப்போ the fire hadn't been when had the fire been why had the fire been with whom had the fire been for what had the fire been for whom had the fire been for what reason had the fire been for what purpose had the fire been why hadn't the fire been how hadn't the fire been with whom hadn't the fire been when hadn't the fire been for what hadn't the fire been for whom hadn't the fire been for what reason hadn't the fire been for what purpose hadn't the fire been but the fire had been ruining the whole village the fire hadn't been ruining the whole village had the fire been ruining the whole village hadn't the fire been ruining the whole village when had the fire been ruining the whole village how had the fire been ruining the whole village for what had the fire been ruining the whole village for whom had the fire been ruining the whole village for what reason had the fire been ruining the whole village for what purpose had the fire been ruining the whole village when hadn't the fire been ruining the whole village how hadn't the fire been ruining the whole village with whom hadn't the fire been ruining the whole village for what reason hadn't the fire been ruining the whole village for what hadn't the fire been ruining the whole village for what purpose hadn't the fire been ruining the whole village அப்ப வந்து பாத்தீங்கன்னா
அது வாழ்க்கை தரத்தை குறைத்து கொண்டே இருந்தது. அப்போ இட் ஹட் பீன் ரெடியூசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி தரத்தை குறைத்து கொண்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லாங்களா. இது மாணவர்களுடைய தீய போக்கு கல்வி தரத்தை குறைத்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ இட் ஹட் பீன் ரூயினிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். அப்போ இட் ஹேட் பீன், இட் ஹேட் அண்ட் பீன், ஹேட் இட் பீன், ஹேட் அண்ட் இட் பீன், வென் இட் ஹேட் பீன், ஒய் இட் ஹேட் பீன், ஹவ் இட் ஹேட் பீன், வித் ஹூம் இட் ஹேட் பீன், ஃபார் வாட் இட் ஹேட் பீன், ஃபார் வாட் ரீசன் ஹேட் இட் பீன், நோ அதை வந்து பானா, இட் ஹேட் பீன், இட் ஹேட் அண்ட் பீன், ஹேட் இட் பீன், ஹேட் அண்ட் இட் பீன், வென் ஹேட் இட் பீன், ஹவ் ஹேட் இட் பீன், வித் ஹூம் ஹேட் இட் பீன், ஃபார் வாட் ஹேட் இட் பீன், ஃபார் வாட் ரீசன் ஹேட் இட் பீன், ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் இட் பீன், when hadn't it been, why hadn't it been, how hadn't it been, with whom hadn't it been, for whom hadn't it been, for what hadn't it been, for what reason hadn't it been, for what purpose hadn't it been. Upon the it had been reducing the standard of education, it hadn't been reducing the standard of education, had it been reducing the standard of education, hadn't it been reducing, குறைத்து கொண்டிருக்கவில்லையா, குறைத்து கொண்டே இருக்கவில்லையா, hadn't it been reducing the standard of education, when had it been reducing the standard of education, how had it been reducing the standard of education, why had it been reducing the standard of education, with whom had it been reducing the standard of education, for what had it been reducing the standard of education, for what reason had it been reducing the standard of education, for what purpose had it been reducing the standard of education, why hadn't it been reducing the standard of education, how hadn't it been reducing the standard of education, with whom hadn't it been reducing the standard of education, for what hadn't it been reducing the standard of education, for what reason hadn't it been reducing the standard of education, for what purpose hadn't it been reducing the standard of education. இப்போ இந்த மாதிரி லென்த்தியான பயிற்சிகள்லாம் மேற்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் வந்தே தீரணும். ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லாத மட்டும் இருந்துடாதீங்க, திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்காத மட்டும் இருந்துடாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. நான் எப்படி சொல்லணும், அட்லீஸ்ட் நான் சொன்ன வாக்கியங்களுக்கு மட்டுமாவது நீங்கள் வந்து பயிற்சி எடுங்க. அப்போ தான் ஆங்கிலம் பேசுவது மேலே உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படுங்க. பயிற்சி எடுக்காமல் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச முடியாது. இது நான் பல தடவை திரும்பி சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்ல சொல்ல போர் அடிக்கும், என்னடா நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு ஆசிரியர் வந்து பார்த்தா திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, நீங்கள் வந்து புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு டைம் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர்லேயோ DVD பிளேயர்லேயோ போட்டு டிவி சவுண்டாக வச்சு விட்டு நீங்கள் பாரு நடந்துக்கிட்டு கேட்டுகிட்டே இருங்க. பல் வளர்க்கும் போது கேளுங்க, சேவிங் பண்ணும்போது கேளுங்க, சாப்பிடும்போது கேளுங்க. அப்போ வந்து பார்த்தா ஒரு பொழுதுபோக்காக டெய்லி ஒரு 1 hour ஆச்சு இதை கேட்டு நீங்கள் மனசுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆங்கிலத்தின் வழியாகவே உங்களுடைய சிந்தனை நிகழ உதவும். இல்லைன்னா நீ ஆங்கிலத்தை தவிர்த்து நெடுந்தொலைவு சென்று விடுவீர்கள், தவிர்த்து நெடுந்தொலைவு சென்று விடுவீர்கள். தினமும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலே நம்ம ஒர்க் என்வாயர்மெண்ட்ல எல்லாமே நமக்கு அமையக்கூடியது எல்லாமே தமிழ் சிந்தனை, தமிழில் பேசத்தான் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ ஆங்கில மொழி நம்ம சிந்தனையிலேயே வரவில்லை என்றால் அம்மொழி எங்கே நம்ம வேகமாக பேச கற்றுக்கொள்வது? அட்லீஸ்ட் இப்போ நான் என்னுடைய கேசட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சிடியில் இருக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்ச நாச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மனதளவில் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் காது கேட்குற மாதிரி அதை சொல்லணும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுமா சும்மா சொல்லிட்டு போங்களா, யார் என்ன சொல்ல போகிறாங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்களேன். அப்போ வந்து ஆங்கிலத்தின் வழியாகவே உங்களுடைய சிந்தனை நிகழ உதவுகிறது. அப்போ ஒரு மொழியினுடைய அறிவு எப்பொழுதும் மேம்படும் என்றால் அம்மொழியின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டும் இல்லையா, அம்மொழியை பற்றியே யோசித்து கொண்டிருக்க வேண்டும். நம்மளுடைய அன்றாட நினைவுகள், அன்றாட செயலாக்கங்கள் இதை பற்றியெல்லாம் அம்மொழியின் வழியாக நாம் சிந்திக்கும் பொழுது அம்மொழியை வந்து நம்மை அறியாமையே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால் மாணவர்களே, நீங்கள் வந்து மனம் தளராது, இடைவிடாமல் முயற்சியை கைவிடாமல் ஒரு விடாமுயற்சியுடன் உங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டு வாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதுவரை 2000 பேச்சுக்கு மேலே கற்றுக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேச்சு இருக்குதுங்க. அதெல்லாம் போக போக தண்ணிப்பட்ட அப்பாடாயிருங்க. இப்பயே வந்து நம்மளுடைய நாக்கு வந்து ஆங்கிலத்தினுடைய சப்தங்களுக்கு, நிகழ்கால உணர்வுகளுக்காகட்டும், கடந்த கால உணர்வுகளுக்காகட்டும் இந்த 5 வகையான பேச்சுக்களை உருவாக்குவதில் எந்த விதமான நமக்கு இடர்பாடும் இல்லை. ஏன்னா மொழி ஆக்கம் விதமும் நமக்கு தெரிந்து விட்டது, அதாவது கிராமரும் வந்து விட்டது. முதல்ல கிராமரை கற்றுக்கிறதா நமக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்துங்க. இப்போ நம்மளே அறியாமே நம்ம கிராமரையும் கற்றுக்கிட்டோம், அந்த பேச்சையும் கற்றுக்கிட்டோம், இனியும் வந்து பார்த்தா நமக்கு என்ன இடர்பாடுங்க. அப்போ வந்து ஆங்கில மொழியை பார்த்து இனிமேல் இவ்வளோ தூரம் வந்தவர்கள் வந்து இனிமேல் பயப்படுவதற்கு வந்து பாருங்க எவ்வித வாய்ப்புமே இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் பயிற்சி எடுங்கள், பயிற்சி எடுங்கள், பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுவது ப்ரொஃபஸர் கே கே செல்வம்.